அவர்களுடைய நல்வழிகாட்டுதல்படி இதுவரையில் ஆண்டு கணக்கிலே ஆகமதிப்படி 12 ஆண்டுகள் முடிவுற்று திருப்பணிகள் மேற்கொள்ளாத திருக்கோயில்களுக்கு குடமுழுக்குகளும் தெப்பக்குளங்கள் சீரமைப்பது திருத்தேர்கள் மராமாத்து மற்றும் புதிய திருத்தேர்கள் பக்தர்கள் கோரிக்கைக்கேற்ப உருவாக்குவது விருந்து மண்டபங்கள் வணிக வளாகங்கள் பக்தருடைய நேர்த்திக்கடன் செலுத்துகின்ற மொட்டைக்கு இல்லை கட்டணம் அதேபோல் பக்தர்கள் தங்கும் விடுதி நோட்டிஃபை ஃபெஸ்டிவல் எனப்படுகின்ற 13 திருவிழாக்களுக்கு கூடுதலான அடிப்படை தேவைகள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற அந்த திருவிழாக்களில் முன்கூட்டியே கூடுகின்ற பக்தர்களுக்கு ஏற்ப போக்குவரத்து வசதி மருத்துவ வசதி தங்குமிட வசதி கழிப்பிட வசதி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்று பல்வேறு வகையில் சிறப்பு அம்சங்களோடு திருவிழாவிற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே ஆய்வுக்கூட்டங்களை இந்த அரசு மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் தீபத்திருவிழா அடுத்த மாதம் 13 என்றாலும் முன்கூட்டியே மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தீபத்திருவிழா ஏற்பாடுகளுக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களும் துறையின் சார்பில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நானும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் தலைமையிலே நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றோம். இதை ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால் திருவிழாக்களுக்கு முன்பாகவே தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்வதற்கு ஒருங்கிணைந்த அனைத்து துறை சார்ந்த கூட்டம் அவசியம் என்பது காரணத்தினால் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் நேற்றைய சூரசம்ஹார நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நல் அனுமதியோடு திருச்செந்தூரில் நான் பங்கேற்றிருந்தேன். கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நேற்றைக்கு சூரசம்ஹார நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள். அடிப்படை வசதிகளையும் சூரசம்ஹார நிகழ்ச்சி காணுகின்ற அந்த சூழலையும் குறித்து விழா முடிந்ததும் பக்தர்களிடத்தில் துறை அமைச்சர் என்ற வகையில் நானே விசாரித்த போது ஆண்டு ஆண்டுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக மேலும் மேலும் சிறப்பான வசதிகளை இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது என்று மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்ததை எங்கள் காதால் கேட்க முடிந்தது. இப்படிப்பட்ட மகிழ்ச்சி மக்களிடத்திலே இருப்பது மேலும் மேலும் இந்த பணிகளை துரிதப்படுத்தவும் நேர்த்தியாக இந்த பணிகளை ஏற்படுத்தவும் பக்தர்களுக்கு தேவையான கட்டம் வசதி செய்வதற்கும் உறுதுணையாக இருக்கின்றது. அந்த வகையில் ககாதீஸ்வரர் திருக்கோயில் என்பது 2008 ஆம் ஆண்டு முதலிலே குடமுழுக்கு நடைபெற்றது. தற்போது இந்த திருக்கோயில் என்பது 900 ஆண்டுகளுக்கு பழமையான திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலில் சுமார் 4,82,00,000 ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் திருக்கோயில் நிதி 14 பணிகளுக்கு 2,92,00,000 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது. உபயதாரர்கள் நிதி என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 22 திருப்பணிகள் 1.90 கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல் திருக்குள திருப்பணி சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் 1.29 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலுக்கு தேவையான திருக்குள திருப்பணி தொடர்ந்து புதிய தங்கத்தேர் ரூபாய் 6 கோடி ரூபாய் செலவில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. இதற்கு திருக்கோயிலே இருக்கின்ற வைப்பு தங்கம் என்பது 1.5 கிலோ தான் வைப்பு தங்கமாக இருக்கின்றது. நன்கொடையாளர்கள் துணையோடு இந்த தங்கத்தேர் திருப்பணியை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதேபோல் தங்கத்தேருக்கான ரூபாய் 30 லட்சம் செலவிலான மரத்தேர் பணி முடிவுற்றிருக்கின்றது. இந்த திருக்கோயிலுக்கு விழா காலங்களில் பக்தர்களுடைய திருவிழா காலங்களின் போது உலா வருகின்ற இந்த திருக்கோயிலுடைய திருத்தேர் என்பது சுமார் 81 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு கூடிய விரைவில் வெள்ளோட்டம் விடப்பட இருக்கின்றது. இன்று மாத்திரம் திருக்கோயில்களின் சார்பில் 12 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பெரிய திருக்கோயில்களில் இதுவரையில் 2,265 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற நாட்களில்
பதினோராம் தேதி மாத்திரம் சுமார் பதினொன்று மற்றும் பதினான்கு ஆகிய இரண்டு தேதிகளில் மாத்திரம் சுமார் 60 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த கங்காதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வருகின்ற 21ஆம் தேதி காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளாக குடைமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினம் பார்த்தால் இதுவரையில் திருக்கோயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அனுமதி என்று பார்த்தால் இந்த ஆண்டு இறுதிக்குள் 2500 திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவுறுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த திருக்கோயிலே பார்த்தால் கூட திருக்கோயிலுடைய உபயதார நிதி சுமார் 1.90 கோடி அளவிற்கு உபயதார நிதி வரவேற்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலில் உபயதார நிதி என்று கணக்கீடு எடுத்துக்கொண்டால் சுமார் 920 கோடி ரூபாய் அளவிற்கு உபயதார நிதி மாத்திரம் திருக்கோயிலுடைய திருப்பணிக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இவ்வளவு பெருந்தொகை பக்தர்கள் முழு மனதோடு நம்பிக்கையோடு தாங்கள் அளிக்கின்ற அந்த நிதி முறையாக இறைவனுடைய இறைப்பணிக்கு சென்று சேர்கிறது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த ஆட்சியின் மீதும் முதல்வர் மீதும் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவ்வளவு பெரிய தொகை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு திருக்கோயிலுடைய திருப்பணிக்கு வந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இறைப்பணி தொடரும், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மென்மேலும் சிறக்கும். 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான திருக்கோயிலுடைய திருப்பணிகளை முழு மூச்சாக இந்த ஆட்சி ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 274 திருக்கோயில்கள் குடமுழுக்கு எடுத்து கொள்ளப்பட்டு இதுவரையில் 37 திருக்கோயில்கள் பணி நிறைவுற்றிருக்கின்றது. இந்த 274 திருக்கோயில்களுக்கு தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 300 கோடி ரூபாயை ஆட்சியின் சார்பில் அரசின் சார்பில் மானியமாக வழங்கியிருக்கின்றார். இதில் உபயதார நிதி திருக்கோயில் நிதி என்று சுமார் 126 கோடி ரூபாய் சேர்த்து கொள்ளப்பட்டு இந்த 274 திருக்கோயில்களுக்கு 426 கோடி ரூபாய் செலவில் குடமுழுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீரிய முயற்சியின் நோக்கம் என்னவென்றால் ஆண்டாண்டு காலம் ஆண்டு மறைந்த நம் மன்னர்களுடைய பொக்கிஷ தலங்களாக கருதப்படுகின்ற 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த பழங்கால திருக்கோயில்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை இந்த ஆட்சி மேற்கொண்டு வருகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட 3 ஆண்டுகளில் உபயதார நிதியாக வரப்பெற்ற நிதி 920 கோடி ரூபாய் அளவிற்கு வந்திருக்கின்றது. உபயதாரர்கள் நிதி என்பது கடந்த காலங்களில் அனுமதி கேட்டால் ஆண்டு கணக்கிலே இழுத்தடித்து கொண்டிருந்திருந்தார்கள் அனுமதிக்கு. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருச்செந்தூரிலே எக்ஸிஎல் நிறுவனம் சார்பில் 10 ஆண்டுகளாக திருப்பணிக்கு வைக்கப்பட்ட கோரிக்கை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு இப்பொழுது அங்கே திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோல் பவானி அம்மன் திருக்கோயில் பெரியபாளையத்திலே இருக்கின்ற திருக்கோயிலுக்கு அந்த திருக்கோயில் பரம்பரை அறங்காவலர் கொண்ட திருக்கோயில். அந்த பரம்பரை அறங்காவலர் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்வதற்கு அனுமதி கேட்டு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தற்போது அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு 135 கோடி ரூபாய் செலவில் திருக்கோயில் நிதியிலிருந்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படி வரிசையாக அடுக்கி கொண்டே போகலாம். இந்த அனுமதிகள் விரைவாக வழங்குவதால் திருப்பணிக்குண்டான உபயதாரர்களும் வெகுவாக வருகிறார்கள், திருப்பணிகளும் வேகமாக நடைபெறுகின்றது, குடமுழுக்குகளும் வேகம் பெறுகிறது. நிச்சயமாக எங்களை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நாம் அளித்திருக்கின்ற அனுமதிகள் மாத்திரம் பார்த்தால் மாநில வல்லுநர் குழுவினரால் 10460 திருக்கோயில்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றோம். இதற்கு முன்பெல்லாம் பார்த்தால் 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் திருப்பணி மேற்கொள்ள வேண்டுமென்றால் முதலில் மண்டல அளவிலே அதற்கு அனுமதி வேண்டும்,